கேட்டு வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனங்களை நாம் திருப்பலாம். 135 சங்கீதம் 6வது வசனத்தை இந்த மாலை நேரம் நாம் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. 135வது சங்கீதத்தின் 6வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டில் 755வது பக்கத்தில் உள்ள கர்த்தருடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகள் சேர்ந்து வாசித்து பலப்படுத்தப்படுவோமே. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானது எல்லாம் செய்கிறார். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த மாலை நேரம் நமக்கு ஆமென் நம்மோடு பேசும்படிக்கு நம்மோடு இடைபடும்படிக்கு தந்தருளுகிறார். ஜெபத்தோடு நம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க நாம் ஆயத்தப்படுவோம். இந்த வசனத்தை அடிப்படையாய் கொண்டு ஆழங்களில் கிரியை செய்யும் அற்புதர் என்கிற தலைப்பில் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் என்னை நினைப்பூட்டி இருக்கிறார். ஆழங்களில் கிரியை செய்யும் அற்புதர். ஆமென். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆழங்களில் கிரியை செய்யும் அற்புதர். ஹல்லேலூயா. ஆண்டவர் மிக தெளிவாய் இந்த மாலை நேரம் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு அமர்ந்த போது ஆழங்களில் பாதிக்கப்பட்ட நிலைமையில் யாரும் காண முடியாத ஆழங்களில் காயங்களோடும் கேள்விகளோடும் என் ஜனங்கள் வருவார்கள், ஆனால் அந்த ஆழத்தையும் காண்கிற ஒருவர், ஆழத்திலும் செயல்படுகிற ஒருவர் நான் இருக்கிறேன் என்பதை இந்த இரவு என் ஜனங்களுக்கு சொல்லு என்று கர்த்தரினை நினைப்பூட்டினார். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனை எவ்வளவு ஆழத்தில் இருக்கட்டும், உங்களுடைய தேவைகள் மிகுந்த ஆழத்துக்குள் இருக்கட்டும், நீங்களே ஒரு பெரிய ஆழத்துக்குள் தள்ளப்பட்ட நிலையில் ஆழமான உலையிலிருந்து கூப்பிடுகிறேன் ஆண்டவரே என்று உங்கள் ஜீவியம் இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆழங்களில் கிரியை செய்கிற அற்புதர். 130வது சங்கீதம் 1வது வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆழங்களில் இருந்து ஐ க்ரை அவுட் அன்டு யூ ஃப்ரம் டீப். ஆழங்களில் இருந்து ஸ்தோத்திரம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இந்த இரவு உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஆழத்தில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயம் கர்த்தர் நமக்காக எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதா. 3 ஆழங்களை இந்த இரவு உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். நிறைய ஆழங்கள், ஆனால் 3 காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் இந்த இரவு நம்மோடு பேச வேண்டும் என்று சொல்லி எனக்கு காண்பித்தார். அதை உங்களோடு பேசும்படிக்கு விரும்புகிறேன். 1, எதிர்பாராத ஆழம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆழம் சொல்லுங்களேன் இன்னொரு தடவை. ஆமா, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, எதிர்பாராத ஆழம். ஸ்தோத்திரம். ஆமாம். 2வது ஆழம் எதிர்ப்பின் ஆழம். ஸ்தோத்திரம். எதிர்ப்பின் ஆழம். ஸ்தோத்திரம். ஆமாம். 2வது என்ன ஆழம் சொன்னேன்? ஆமாம், ஸ்தோத்திரம். 3வது எச்சரிப்பின் ஆழம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 3வது எச்சரிப்பின் ஆழம். இப்போ உங்களுக்கு குறிப்பெல்லாம் தெரியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ சொல்லுங்க பாப்போம், முதல்ல என்ன சொன்னேன்? எதிர்பாராத ஆழம். 2வது என்ன ஆழம்? எதிர்ப்பின் ஆழம். 3வது எச்சரிப்பின் ஆழம். கர்த்தருந்த ராத்திரி உங்க வாழ்க்கை இந்த 3 ஆழத்தில் எங்கே இருக்கிறதோ அங்கே அவர் தம்முடைய கிரியைகளை காண பண்ணும்படிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேகமாய் நம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள போவோம். நம்ம நிறைய இன்னைக்கு இரவு ஆமென் வசனத்தின்படி கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. என்னோடு கூட 69வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்திலிருந்து உள்ள தேவனுடைய வார்த்தைகளை
கவனிக்கும்படிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். 69 அதனுடைய 1 பார்க்கலாமே. 1 நான்காவது வசனம் வரை உள்ள காரியங்கள். தேவனே என்னை இரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. உளையான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன், சாரி ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன். நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. நான் கூப்பிடுகிறதுனால் இழைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. 4 இந்த உளை, இந்த ஆழமான நிலை எப்படிப்பட்டதுன்னு சொல்றார் பாருங்க. நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். நிமித்தம் இல்லாமல், வித் நோ ரீசன், காரணமே இல்லாம என்னை பகைக்கிறார்கள். என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாயிருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாக என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை கொடுக்க வேண்டியதாயிற்று. நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. தேவ மனிதருடைய ஜபம் என்ன? ஒரு எதிர்பாராத ஆழம். இந்த ஆழத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. I did not expect this to happen in my life. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாழ்க்கையில் பல காரியங்கள் எதிர்பாராம நடக்குது. சொல்லிட்டு வர்றதில்லை, ஆபத்துகள் சொல்லிட்டு வர்றதில்லை, ஸ்தோத்திரம் அழிவுகள் சொல்லிட்டு வர்றதில்லை, ஆழங்களும் சொல்லிட்டு வர்றதில்லை. எதிர்பாராத ஆழங்கள் நம்மை கொஞ்ச நேரம் திக்குமுக்காட வச்சிருது. ஏன் நடக்கிறது? எதற்கு நடக்கிறது? தேவன் ஏன் இதை அனுமதித்தார்? நமக்குள் கேள்விகள் ஏராளம். பதில் இல்லை. இந்த எதிர்பாராத ஆழத்துல என்ன பிரச்சனைனா, ஸ்தோத்திரம் நம்ம ஒரு எதிர்பாராத ஆழத்துக்குள்ள போகும்போது ஆண்டவர் எங்க இருக்காருன்னு நமக்கு தெரியாது. அதான் பிரச்சனை. ஆண்டவர் எங்க இருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. வேதத்துல நான் சில மனிதர்களை குறித்து வாசிக்கிற போது என் உள்ள ரொம்ப உடைக்கப்படும், ரொம்ப ஆண்டவட்ட உட்கார்ந்து அழுவேன். அதுல 2 முக்கியமான மனிதர்கள். ஒன்று யோசேப்பு. யோசேப்பு எதிர்பாராத ஒரு ஆழத்திற்குள்ளாக கடந்து போனார். எவ்ரிதிங் ஹேப்பன் அன்எக்ஸ்பெக்டட்லி. எதுவுமே சொல்லிட்டு நடக்கல. அவர் பார்த்த சொப்பனம் மேன்மையானது இல்ல. ஆண்டவர் என்ன சொப்பனம் கொடுத்தாரு? சொல்லுங்க, என்ன சொப்பனம் கொடுத்தாரு? அறுத்த அரிக்கட்டுகளில் அவனுடைய அரிக்கட்டுகள் மட்டும் நின்றதான், மற்ற எல்லாருடைய அரிக்கட்டுகளும் விழுந்து வணங்கினது. பயங்கர சந்தோஷம் இல்ல? ஸ்தோத்திரம். அவன் நினைச்சான் நம்மளை கத்தர் எங்கேயோ தூக்கிட்டு போக போறார். வா, அவர் சும்மா இருக்காம பொசுக்குன்னு அடுத்த சொப்பனம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் வணங்குது. ஏ அப்பா, நம்மளால கையில பிடிக்க முடியல. அண்ணம்மார கூப்பிட்டோம், அப்பாவை கூப்பிட்டோம், வாங்க டேடி நான் உங்களுக்கு ஒரு சொப்பனம் சொல்லணும், நேற்று ஆண்டவர் காட்டினாரு. அவ்வளவுதான் ஸ்தோத்திரம். என்ன விஷயம்? ஆண்டவர் எப்ப நிறைவேற்றுவார்னு தெரியாம டபார்னு வாய் விட்டார். நமக்கு பிரச்சனையே நம்ம வாய் தானே. ஸ்தோத்திரம். நமக்கு பிரச்சனையே நம்ம வாய் தானே. ஆமாம், நம்ம எல்லாத்தையும் பட்டு பட்டு படா படர்னு போட்டு தள்ளிட்டு போய் உட்காந்தோன்னு ஆண்டவர் சொல்லி தொலைச்சிட்டியா ஓஞ்சிது போன்னுவார். ஸ்தோத்திரம். கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடாதா? தரிசனங்கள், சொப்பனங்கள், திட்டங்கள் தேவன் தருகிற போது தேவனுடைய பாதத்தில் வைத்து அமர்ந்திருக்க வேண்டியது அவசியம். உடனே மனிதர்கள்ட்ட சொல்லி தான் நம்ம நிறைய வாங்கி கட்டிக்கிறோம், வாங்கி கட்டிக்கிறோம். அண்ணன்மார் சொன்னாங்களே, ஆனாலும் உனக்கு கொழுப்பு ஓவர்றா, இருக்கிறதுலே சின்ன பையன் நீ, ஆனால் நீ எங்க எல்லாருக்கும் பெரிய ஆளாக இருப்பியா? தொலைச்சி விடுவேன். தொலைச்சி வம்ப விலைக்கு வாங்கிட்டான். விளைவு எதிர்பாராத ஆழம். யோசேப்பு தான் வாழ்க்கையில நினைச்சே பார்க்கல அண்ணம்மார் குழியில தூக்கி போடுவாங்க, அவன் நினைச்சே பார்க்கல அண்ணம்மார் விட்டு போடுவார்கள் என்று. அவன் நினைச்சே பார்க்கல அப்பாவை விட்டு பிரிக்கப்படுவோம். அவன் நினைச்சே பார்க்கல அந்நிய தேசத்துல ஒரு அடிமை போல கொண்டு போகப்படுவோம் என்று. எதிர்பாராத ஒரு ஆழம்.
எதிர்பாராத ஆழம். இப்ப என் கேள்வி, அந்த வீட்டிலேயே ஒருத்தானவன் இவன் ஒருத்தன் தான், தகுதியானவன் இவன் ஒருத்தன் தான். ஆனா ஆண்டவர் ஸ்தோத்திரம், இவனை எகிப்துக்கு கொண்டு போனார, எகிப்துல வச்சார, எங்கையாவது ஆண்டவர் ஒரு இடத்திலாவது யோசேப்பை சந்தித்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாமலும் கலங்காமலும் இரு அப்படின்னு சொன்னாரா? ஹலோ, என்னை பார்க்கீங்களா? யோசேப்புக்கு எங்கேயாவது ஒரு வாக்கு தத்துவம் இந்த சொப்பனம் தவிர கொடுத்தாரா? அல்லேலூயா. என் கேள்வி, ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட இப்படியே கேட்டேங்க, நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்க கூடாது, ஆண்டவரே ஆபிரகாம் அவ சொன்னான்னு இன்னொருத்தையை கட்டிக்கிட்டான், அவங்ககிட்டலாம் போய் படக்கு படக்குன்னு பேசுகிறீர்கள், பொண்டாட்டி சொன்னான்னு டக்காரன் ஆகாரம் கட்டிக்கிட்டாங்க அவன்கிட்டலாம் பேசுகிறாரு, ஒரு 13 வருஷம் சும்மா இருந்தார் அப்புறம் போய் பேசிட்டார், எப்படியும் பேசினார்ல, பேசினாரா இல்லையாங்க? ஆமாம், யாக்கோபு மோசமான பையன். ஆமாம், இந்த சர்க்கஸில் ஒத்த வீலில் வண்டி ஓட்டுவாங்க பாருங்க, அப்படி தான் மாமனார் வீட்டில் முதல்ல ஒருத்திக்கு தான் ரூட்டு போட்டான், இவன் தான் ரூட்டு போட்டான், அவ போடலை, அவ டெக்னிக்கான ஆள். சிலர் வந்து ஸ்தோத்திரம், எங்களுக்குள்ளே ஒரு அன்ப பந்தத்தை கத்தர் கொடுத்துருக்கார், எப்படின்னா யாக்கோபு ராகேல் மாதிரி, ராகேல் லவ் பண்ணான்னு பைபிளில் இல்லவே இல்லை, இவன் தான் கேடுகிட்ட பையன், நாக்க தொங்க போட்டுட்டு ஆமை மாமை மாவா மாமை மாவான்னு பின்னாடி அலைஞ்சா. ஸ்தோத்திரம், அவ டெக்னிக்கான ஆள், அவ ரொம்ப தந்திரமான ஆள். ஆமாம், ஆமாம், நீங்கள் கேட்கலாம் எப்படி பாஸ்டர் ராகேல் நேசிக்கவில்லைன்னு எப்படி சொல்லலாம், உண்மையிலே ராகேல் யாக்கோபை நேசிச்சிருந்தா கல்யாண நாளுன்னு ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணார் அப்பா, கல்யாண நாள்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேக்கப் யாருக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு? லேயாளுக்கு, லேயாளுக்கு மேக்கப் நடக்கு, ராகேலுக்கு ட்ரெஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. இவா டேடி, எனக்கும் அவருக்கு தானே கல்யாணம் சொன்னீங்க, ஒன்றும் கேட்கலையே, அமைதியாக உட்காந்துருக்கு. அவன் நினைக்கா, மாட்டினல நீ தொலைஞ்ச, உனக்கு இன்னைக்கு ஆப்பு. அல்லே லூயா, நாக்க தொங்க போட்டு ராகேலே ஏ ராகேலுன்னு அலைஞ்சிய மாட்டின வரங்களேன். உண்மையில விரும்பி இருந்தா இவன் என்ன செஞ்சிருக்கணும், அப்பாட்ட சண்டையை போட்டு அக்காவை நீ அறிவு கட்டவா, இது மோசம், இது சரியில்லை, யாக்கோபு ஐயா ஏ ராசா சொல்லிருக்கணுமே, சொல்லலவா? அவதந்திரமானவா, அவதந்திரமானவா. ஸ்தோத்திரம். ஆமா, ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், அவர் ஒன்று தான் ரூட்டு போட்டாரு, ஒன்று தான் நினைச்சாரு, ஆனா சிங்கிள் வீலு சீக்கிரத்தில் சைக்கிள் ஆச்சான், டபுள் வீல் டூ வீலர் ஆச்சுதான், டூ வீலர் திடீர்னு பார்த்தா த்ரீ வீலர் ஆட்டோ ஆச்சுது, அப்புறம் பார்த்தா ஸ்தோத்திரம் ஃபோர் வீலரில் வர்றாரு நம்ம ஆளு. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். இதை விட எனக்கு நாசுக்கா சொல்ல தெரியாது. அவங்கிட்ட போய் பேசுறாருங்க நம்ம ஆண்டவர். ஹலோ, ஆனா இவன் உத்தம உண்மை பரிசுத்தம் தேவனுக்காக வாழணும். போத்திபாரி பொண்டாட்டி வந்து பல்ல காட்டுறான், ஓடி பேரு கிழவி, இப்படிலாம் என்ன பார்த்து பல்ல இழிக்கப்படாது பார்த்துக்க, ரொம்ப தெளிவா இருக்கிறான், தூர தேசம் யாரு இல்லை, அன்பு கிடைச்சதுன்னு இணங்கல இணங்கல. பட் காட் வாஸ் சைலண்ட், தேவன் அமைதியா இருக்கிறார், தேவன் அமைதியா இருக்கிறார். சில நேரம் நம்ம ஆண்டவர்ட்ட கேட்பேன், ஏன் ஆண்டவரே அமைதியா இருக்கிறீர், Why you are so silent Lord, ஏன் ஆண்டவரே அமைதி ஆயிட்டீங்க. சிலர்லாம் மைக்க பிடிச்சி சாட்சி சொல்லும்போது நமக்கு கொலை நடுங்கி போயிருங்க, நேற்று ஆண்டவர் என் வீட்டுக்கு வந்தார். உங்க வீட்டுக்கா? ஆண்டவரா? நம்பவே முடியாதானு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். ஆமே, ஆமா, இதே இது ஒருத்தர் நேற்று எங்க வீட்டுக்கு ஒரு பிசாசு வந்ததுன்னா நம்புறோம்ல, அப்ப அதை நம்புற நம்ம இதையும் நம்பித்தான் ஆக வேண்டி இருக்குது. அல்ல லூயா, சரி வந்தாரா, அப்ப நம்ம கேட்போம், நம்ம வீட்டுக்கு வரலையே, சாயர்புரத்துக்கு வந்தவர், அவங்க வீட்டுக்கு போனவர் நம்ம வீட்டுக்கு வரலையே, அப்ப நம்ம கேட்போம், ஏன் ஆண்டவர் ஏன் வீட்டுக்கு வரல, நீரு என்ன ஏன் சந்திக்கல, என்கிட்ட ஏன் பேசல, எனக்கு ரொம்ப ரொம்ப தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இப்படி ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்ட ஆண்டவரை, யோசேப்பு எவ்வளோ பரிசுத்தவான், எகிப்தில் போய் ஒரு 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 நொடி டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கப்படாதா, சிறைச்சாலையில் கடந்து எவ்வளோ மனசு நொந்திருப்போம் பாருங்க, யோசேப்பின் மனசு, உமக்காக பரிசுத்தமாக வாழ்ந்தேன் ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் இருக்குன்னு சொல்லி தானே பரிசுத்தமாக வாழ்ந்தேன், எங்கே போனேன். இங்கே பாருங்க, ஆண்டவர் நம்மகிட்ட பேசினாதான் நம்ம கூட இருக்காருன்னு அர்த்தம் இல்லை, அவர் நம்ம இடத்துல பேசாவிட்டாலும் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம்,
சிலருக்கெல்லாம் கேள்வி, வை காட் இஸ் சோ சைலண்ட், ஏன் தேவன் அமைதியாகி விடுகிறார்? இப்போ நீங்கள் ஆழங்களுக்குள்ள போறீங்க, இந்த ஆழத்தில் அவர் கொஞ்சம் அமைதியாகத்தான் இருப்பார். எதிர்பாராத ஆழங்களில் தேவன் சில நேரம் அமைதியாகத்தான் இருப்பார். வாழ்க்கையில் கர்த்தர் அமைதியாயிட்டாரா? என்கிட்ட ஒன்றுமே பேசல பாஸ்டர், சில காலங்கள் இருண்ட காலம் போல போகிறது. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த வேர்ட், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் காட்ஸ் கைடன்ஸ், பட் ஐ கெட் நத்திங், ஒன்றும் கிடைக்கல. உலர்ந்த வாழ்க்கை போல உணர்கிறேன். நினைக்கிறீங்களா? நினைச்ச ஒரே மனுஷன் யோபு தான். இப்போ யோபுவுக்கு ஒரு விசுவாச பரீட்சை, யோபுவுக்கு ஒரு விசுவாச பரீட்சை. என்ன பண்ணிருக்கணும் ஆண்டவர்? சாத்தான் அனுமதி வாங்கி பூமிக்கு வர்றதுக்கு முன்னகிட்டி கத்த டபார்னு ஸ்பீடா வந்து யோபு அப்படி தோல் மேல கை போட்டு ஒரு விசுவாச பரீட்சை வருது. பாத்துக்க, நான் அப்படி மறைஞ்சிருக்கிற மாதிரி இருப்பேன், ஆனா உன் கூடவே இருப்பேன் சொல்லிட்டு போயிருக்கணும்ல. என்னங்க, எல்லாரும் இனி ஒரு மாதிரி பாக்குறீங்க? அப்படித்தானே சொல்லியிருக்கணும். உண்மையிலே ஆண்டவர் யோபுவை நேசிச்சா என்ன பண்ணிருக்கணுங்க? சாத்தானை விட ஸ்பீடா வந்து பேச வேண்டியதை பேசிக்கிட்ட பாருமே அவர் உட்கார்ந்துக்கணும். என் பிள்ளைட்ட வாம் விளையாட்டா, நான் சொல்ல வேண்டிய தகவலை சொல்லிவிட்டேன். ஹல்லேலூயா. அப்படித்தான பிதாவான தேவன் அல்லது நம்முடைய தேவன் நினைச்சிருக்கணும். பட் ஹி ஸ்போக் நத்திங், ஒன்றும் பேசல. என்ன வேதனை தெரியுமா? யோபுவுக்கு நேரிட்டது சாதாரணமானதல்ல. 11,000 மிருக ஜீவனை இழந்தான். 11,000 மிருக ஜீவன். இன்னைக்கு சாயங்காலம் ஒரு மாடு செத்துட்டுனா கூட்டத்துக்கு வந்துருப்போமா நம்ம? ஒரு மாடு செத்தா வருவோமா? மாடை விடுங்க, ஒரு ஆடு செத்தா வருவோமா? ஆடை விடுங்க, கோழி நோஞ்சி கிடந்தா வருவோமா? சோத்துறோம் சோத்துறோம் ஆண்டவரே, சோத்துறோம் சோத்துறோம். நாங்கள் பக்கத்திலே கடந்து கூட்டம் நடக்கட்டும், அதை பற்றி பரவாயில்ல. கூட்டத்துக்கு போனால் கோழி விளைக்குமா? வீட்டிலெல்லாம் இருந்திருப்போம். 11,000 மிருக ஜீவனை இழக்க கொடுத்தாருங்க யோபு. ஒரே நாளில் தன் 10 பிள்ளைகளையும் இழக்க கொடுத்தார், 10 பிள்ளைகளையும் இழக்க கொடுத்தார். ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டேட்மெண்ட் சொன்னார் பாருங்க, கர்த்தர் கொடுத்தார். எல்லாம் செஞ்சுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் பாருங்க, கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் இந்த மெத்த படித்த சில மேதாவிகள் உட்கார்ந்து அது எப்படி கர்த்தர் எடுப்பார்? யோபுவுக்கு அறிவில்லை. நான் சொன்னேன் உனக்கு தான் அறிவில்லை. யோபுலாம் பெர்ஃபெக்ட், ரொம்ப தெளிவாக தான் இருந்தார். என்ன தெரியுமா, என்ன தெளிவு தெரியுமா? என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பிசாசை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அல்லேலூயா. நீங்கள் கவனிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் யாரை பற்றியே பேச மாட்டேன். இங்கே பாருங்கள், அவன் அவமானப்படுத்துகிற ஒரு புது மெத்தட் என்ன தெரியுமா? அவனை பற்றியே பேசாதீங்க. நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு பழியை மட்டும் தூக்கி யார் மேலே போடுவோம்? ஒரு வீட்டில் பயங்கர சண்டை, புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகள் ஒன்று ஒன்று அடிச்சுட்டு கிடக்கு. புருஷன் சொல்கிறாரு, நீ கேடுகட்ட மோகினி, உன்னைய கெட்டினாலேருந்து என் வாழ்க்கையை நாசமாக போச்சு. அந்த பொம்பளை சொல்லுது, நான் மோகினா, நீ பெயர் செபுள்ளியா? தோத்துறோம். ஆமாம், இது ரெண்டு பிள்ளைகள் வந்து எதுக்கு சண்டை போடுதுன்னு போச்சு, போ குட்டி சாத்தானுங்களான்னு பிள்ளைகளை தள்ளியாச்சு. இது ஒன்று பேயி பிசாசு சனியன் சாத்தான் அப்படின்னு ஒன்னோடு ஒன்றை பேசி அடிச்சுட்டு கிடக்க பக்கத்து வீட்டுக்காரங்க, ஐயோ எப்படி சண்டை போடுறாங்களே, கிறிஸ்தவ வீட்டிலன்னு வந்து சண்டையை விளக்கலான்னு வந்தா வீட்டுக்கு வெளியே வாசலில் சாத்தான் கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருந்தானா? இவருக்கு பகீர்னாயிட்டு, டே கிறிஸ்தவ வீட்டில் சண்டை போட்டால் முதல்ல சந்தோஷப்படுறது யாரு? சாத்தான் தானே. இவர் கேட்டார், ஹலோ மிஸ்டர் சேட்டன், ஒய் ஆர் யூ சோ சேட்? உள்ள உங்க எதிராளிக்கு சண்டை போட்டு கிடக்காப்பா, சந்தோஷப்பட வேண்டாமா? நீ என்னப்பா இவ்வளவு கவலையோடு இருக்கேன்னு கேட்டா, சாத்தான் சொன்னான்னா கொஞ்சம் உள்ள என்ன பேசுறாங்கன்னு கவனி. இவன் உத்து பார்த்தா எல்லாம் பேசி சாத்தான். ஆமா, இவனுடைய அத்தனை பேர்களையும் சொல்றான். அவன் சொல்றான், நான் இன்னும் உள்ளே போல சார்,
நான் வெளியே தான் உட்காந்துருக்கிறேன், இன்னும் உள்ள என்ட்ரியே பண்ணலை. அவங்களே சண்டை போட்டுக்கிட்டு அவங்களே அடிச்சுக்கிட்டு என் பேரை சொல்லிட்டு இருக்காங்கங்க. நான் என்னங்க பண்ணேன்? நம்ம சண்டை போட்டுட்டு அந்த பிசாசு பாருங்க சண்டை போட வச்சுட்டான். பிசாசு பாருங்க பேச வச்சுட்டு அவன் சொல்லுவான், நான் இன்னும் உள்ளே வரல சார், என் மேலே எதுக்கியா பழியெல்லாம் தூக்கி போடுறீங்க. யோபு என்ன தீர்மானிச்சா தெரியுமா? I'm not going to give any credit to devil. சாத்தானுக்கு ஒரு கிரெடிட் கூட கொடுக்க மாட்டேன். எனக்குள்ளத எடுக்கிறதுக்கு அந்த பயலுக்கு உரிமை கிடையாது. அல்லேலூயா. ராமேன் சொல்லுங்க. யோபு அறியாமையில சொல்லல, அறிஞ்சுதான் சொன்னாரு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலிருந்து கொடுக்கவோ எடுக்கவோ கர்த்தர் ஒருத்தர் மட்டும் தான் அனுமதி கொடுக்க முடியுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எடுத்ததுக்கெல்லாம் பிசாசு பிசாசு பிசாசுன்னு சொல்லாதீங்க. Do not honor him. அவனை கனப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. யோபுவின் வாழ்க்கையில எல்லாம் இழந்தார், எல்லாம் இழந்தார். உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரையில வியாதி, எல்லாம் இழந்தார். தனிமையில நிக்கிறார் இப்போ. There was no one with him. யாரும் இல்லை அவரோடு கூட. யோபு தனிமையில நிக்கிறார். ஒரு எதிர்பாராத ஆழத்தின் வழியாக கடந்து போகிறார். யோபுவுக்கு ஒரு வார்த்தை கூட ஆண்டவற்றிருந்து வரல. நீங்க வாசித்து பாருங்க. Up to chapter 38, யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரத்திலிருந்து 38 அதிகாரம் வரைக்கும் ஒரு வார்த்தை கூட யோபுவிடம் தேவன் பேசவில்லை. தேவன் பேசவில்லை. தேவன் பேசவே இல்லை. நல்ல கவனிங்க. வாழ்க்கையில் பல நேரங்களில் தேவன் அமைதியாகி விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அமைதியானவனை நம்ம ஒரு இருண்ட காலத்தில் இருக்கிறது போல எதுவுமே இல்லாமல் போய்விடுவோமோ என்கிற நிலைக்குள்ள நம்ம இருக்கிறோம். கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் உங்களோடு என்னோடு சொல்றாரு, எந்த எதிர்பாராத ஆழத்தின் வழியாக நம்ம கடந்து போனாலும் அறியாத நேசர் ஒருவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க உண்டான கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி சொல்ல முடியுமா, நான் கடந்து போகிற அறியாத இந்த எதிர்பாராத ஆழத்தில் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். என்கிட்ட அவர் பேசல, எனக்கு அவர் எதையுமே உணர்த்தல, வாக்குத்தத்தம் தரல, வார்த்தை தரல, ஆனா எனக்கு தெரியும் கர்த்தர் என்னோடு கூடவே இருக்கிறீர். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூடவே இருக்கிறீர். ஒரு எதிர்பாராத ஆழம், ஏதோ ஒரு எதிர்பாராத சூழல் நடந்ததுனால வாழ்க்கையில் நீங்க கேள்விகளோடு இந்த ராத்திரி அமர்ந்திருக்கலாம். Why God is so silent? ஏன் ஆண்டவர் ரொம்ப அமைதியாயிட்டாரு? அல்லேலூயா. இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் அமைதியாயிருப்பாரேயானால் ஏதோ ஒன்றை பெரிதாய் நமக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரு நம்ம வாழ்க்கையில் சும்மா அமைதியா இருக்க மாட்டார். அவர் அமைதி ஆயிட்டார்னா ஏதோ ஒன்றை நமக்கு பெரிதாக செய்வார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் நமக்காக எப்போதும் செயல்படுகிறார். சொல்லுங்க, எப்போது செயல்படுகிறார். ஆனால் அமைதியாக இருந்தால் இதுவரை இல்லாத அளவு பெரிதான அளவில் அற்புதமாய் நமக்காக செயல்படுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் வாழ்க்கையில் அமைதியாயிட்டார்னு ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. ஏன் ஆண்டவரே அமைதி ஆயிட்டீங்க, ஏன் ஆண்டவரே பேசல, ஆண்டவர் அமைதியாக இருந்த உன்னை கைவிட்டுட்டார்னு நினைக்காதீங்க. தேவன் ஒருவனையும் ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல, கைவிடுகிறவர் அல்ல. தம்முடையவைகளை அறிந்திருக்கிற நல்ல கர்த்தர், அறிந்திருக்கிற நல்ல கர்த்தர், அறிந்திருக்கிற நல்ல கர்த்தர். 106 சங்கீதம் 9 வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. 106 சங்கீதம் அதனுடைய 9 வசனம், அவர் சிமந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்று போயிற்று, வெட்டாந்தரையில் நடந்து போகிறது போல அவர்களை ஆழங்களில்
நடந்து போக பண்ணினார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன் சொல்றீங்க? இந்த இரவு ஏதோ ஒரு ஆழத்துக்குள்ள கடந்து போகிறீங்க. ஆமேன். எதிர்பாராத ஒரு ஆழம். ஐயோ பாஸ்டர், இந்த ஆழத்தை நான் எதிர்பார்க்கல, இந்த ஆழம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது ஒரு இழப்பின் ஆழமாக இருக்கலாம், சில வியாதியின் கொடூரங்களின் ஆழங்கள் வழியே கடந்து போகலாம், கைவிடப்படுதலின் ஆழத்துக்குள்ள நீங்க கடந்து போகலாம். பிரதர் சிஸ்டர், நீங்க எத்தனை வருஷம் பெரிய விசுவாசியா இருந்தாலும், எவ்வளவு தேவனுக்காக உண்மையா இருக்க நினைச்சாலும், சில ஆழங்கள் வழிய கடந்து போகும்போது நம்மோடு கூட யாரும் இருக்க மாட்டார்கள். நல்ல கணவர், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல பெற்றோர், நல்ல சபை, நல்ல ஊழியர்கள், நல்ல விசுவாசிகள், நல்ல நண்பர்கள் இருக்கலாம். இந்த ஆழத்துக்குள்ள போகும்போது தனியாக தான் கடந்து போய் ஆக வேண்டும். You will have no one along with you. உங்களோடு யாரும் இருக்க மாட்டார்கள், யாரும் இருக்க மாட்டார்கள். தேவனே நம்மை தனிமைப்படுத்துவார், தேவனே நம்மை தனிமைப்படுத்துவார். இந்த ராத்திரி இந்த ஆலயத்தில் இருக்கிற சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் உன்னை தனிமைப்படுத்தினேன், நான் தான் உன்னை தனிமைப்படுத்தினேன், நான் தான் உன்னை வேறு பிரித்தேன், நான் தான் உன்னை பிரித்தெடுத்தேன். இப்போ நம்ம கேட்டா நமக்கு துட்டு கொடுக்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிறைய இருக்கு. ஆனால் ஒரு திருவில்லாத ஒரு பொருளாதார நெருக்கத்தின் வழிய கத்தர் ஏன் நம்மளை கொண்டு போகிறார் தெரியுமா? இந்த ஸ்தோத்திரம், ஆமென், எதிர்பாராத ஆழத்தை கத்தரே நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார். எதிர்பாராத ஆழத்தை சந்திக்காத பரிசுத்தவான்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை. நிச்சயம் நீங்களும் நானும் இதை கடந்து போய்தான் ஆள வேண்டும், ஆக வேண்டும். இந்த 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 ஆழத்துல எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் இருக்காது, எத்தனை உபவாசம் இருந்தாலும் ஸ்தோத்திரம், ஆமா பதில் இருக்காது. ஒரே ஒன்றுதான் ஆண்டவர் சொல்லுவார், நான் நடத்துவேன். இந்த ஆழங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, ஆமென், ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். 107 சங்கீதம் 24 வசனத்தை பாருங்க. 107 சங்கீதம் 24 வசனம், அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். ஹல்லேலூயா! ஆழத்திலே அவருடைய அதிசயங்கள். யோசேப்பு தன் வாழ்வின் ஆழத்தில் ஒரு தேவ அதிசயத்தை கண்டார். யோபு தன் வாழ்வின் ஆழத்தில் ஒரு அதிசயத்தை கண்டார். சில காரியங்களை சொல்லிட்டேன் வேகமாக, அடுத்த குறிப்புக்கு கடந்து போகும்படிக்கு விரும்புகிறேன். என்னோடு கூட ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பி இந்த ஆழத்தை கடந்த பின்பு ஆண்டவர், ஆமென், தேவ மனிதனாகிய யோசேப்புக்கு செய்த மகத்துவமான காரியத்தை என்னோடு கூட திருப்பி கவனித்து பாருங்கள். ஆமேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47 அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆமேன் 47 அதிகாரம், ஆழங்கள் வழியே யோசேப்பு கடந்து போன போது ஆண்டவர் அவனோடு கூட நேரடியா பேசட்டாலும், ஆமேன், ஸ்தோத்திரம், சும்மா விடலங்க, சும்மா விடலை. அதுக்கு முந்தின சில வசனங்களை கூட நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஆதியாகமம் 39 அதிகாரம் 4 வசனம், ஆதியாகமம் 39:1-9, ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 39:4 பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். வீடு யோசேப்பின் கையில், போத்திபாரின் வீடு யோசேப்பு கையில வந்தது. ஸ்தோத்திரம். நான் வேகமா சொல்லிட்டு போறேன், ஆண்டவர் ஆழங்களில் நம்மை ஒரு நாள் வெறுமையா விட மாட்டார். ஹல்லேலூயா! எதிர்பாராத ஆழ வந்துட்டா எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். விசுவாசம் சிம்பிளா சொல்றேன், ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் யார் கைக்கு வருது?
யோசேப்பின் கைக்கு வருகிறது. ஸ்தோத்திரம். சிறைச்சாலை தலைவன், சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நான் வேகமாக சொல்கிறேன் பாருங்களேன். 41:40 அரண்மனை யோசேப்பின் கையில். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அரண்மனை, இவனுக்கு இன்னும் சொந்த வீடு இல்லை. ஆமாம், ஆனால் அரண்மனை இப்போ யார் கையில் இருக்கு பாருங்க, யோசேப்பின் கையில். 41:1 தேசமே யோசேப்பின் கையில். த ஹோல் நேஷன் went in the hand of Joseph. 56 பாருங்க, தேசிய வணிகம், நாட்டுக்கே சாப்பாடு போட்டது யாரு, யோசேப்பு. 57 சர்வதேச வணிகம், உலக நாடுகளுக்கே சாப்பாடு போட்டது யாரு, யோசேப்பு. இப்போ 47 வாங்க. இன்னும் இருக்கு. இந்த எதிர்பாராத ஆழங்களில் கர்த்தரை பிடித்து கொண்டு நடக்கிறவர்களை கர்த்தர் சாதாரணமாக வைக்கிற மைக்க மாட்டார். ஹல்லேலூயா. இந்த எதிர்பாராத ஆழத்தில் எனக்கு அவர் தான் வேணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரையே நம்பி இருப்பேன் நிற்கிறவங்களை கர்த்தர் சாதாரணமாக வைக்க மாட்டாருங்க. ஆதியாகம 47:14 ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க. பணம் எல்லாம் யோசேப்பின் கைக்கு வந்துச்சான். பணம் எல்லாம், ஐயோ, ஒரு நாடு எங்கும் உள்ள, ஒரு தேசம் எங்கும் உள்ள மொத்த பணமும் யார்கிட்ட வருது, யோசேப்பிட்ட வருது. 15 பாருங்க, ஜனம் எல்லாம், எல்லா எகிப்தியர் எல்லாரும் இருக்கும் பாருங்க. ஆமா, பணத்தை எல்லாம் இருக்கு 14:15 ஜனம் எல்லாம் அப்படின்னு இருக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 17 பாருங்க, மிருக ஜீவன்கள் எல்லாம் யோசேப்பு கிட்ட வருது. எல்லாம் அந்த நாட்டு உள்ள அவ்வளவு ஆடு மாடு, ஐயோ, அத்தனை மிருகத்தை யார்ட்ட கொண்டு கொடுக்குறாங்க, ஐயா யோசேப்பு, இதை வச்சுட்டு சாப்பாட்டுக்கு தாங்க, இதை வச்சுட்டு சாப்பாட்டுக்கு தாங்க. பாருங்க, பணம் எல்லாம் வந்தது, ஜனம் எல்லாம் வந்தது, மிருக ஜீவன் எல்லாம் வந்தது, விட்டானா, விடல. 20 பாருங்க, இடம் எல்லாம், அவ்வளவு லேண்டையும். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹலோ, வெறுமையிலும் மனரம்யமாக வாழ ஆயத்தமா? கர்த்தர் நினைச்சு பார்க்காத அளவு உங்களை உயர்த்த ஆயத்தமாக இருக்கிறார். எதிர்பாராத ஆழம் நில குலைஞ்சிடக்கூடாது, எதிர்பாராத ஆழம் வெறுத்துடக்கூடாது. இதான் அன்னைக்கே பைபிளை தூக்கி சர்ச்சுக்கு போகாதன்னு சொன்னாங்க, நான் கேட்டேன்னா போகக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என்ன வந்தாலும் நம்புவேன் ஆண்டவர். இன்னைக்கு ராத்திரி அப்படி இருக்கிறீங்களா ஆலயத்தில்? வலதுகரத்தை உயர்த்தியனோடு சேர்ந்து இந்த ஒரு பல்லவிய பாடிடுவோம். ஆண்டவரை பார்த்து, என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. ஆகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். நம்புறவங்க என்னோடு சேர்ந்து, என்ன துன்பங்கள் கதறலா என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றும். ஆமென். நம்பிக்கையோடே இன்றும் நீங்க மட்டும், என்ன நம்புறவங்க என் கூட சேர்ந்து பாடி சொல்லுங்க. இந்த ராத்திரி வேளையிலே, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது சபான கதரம். மறுபடியும், என்ன வந்தாலும், என்ன say
என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் ரபல கதரவ பேர் உண்மையிலே சொல்ல முடியும், என்ன துன்பம் வந்தாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்றார், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்ன வந்தாலும் அவர் சொல்றார், என்னை நம்பிட்டேன்னு நான் உன்னை கைவிடவே மாட்டேன். சும்மா புலம்பாத, முறுமுறுக்காத, விட்டுட்டு ஓட நினைக்காத. போதும் கர்த்தாவே ஒரு நாள் சொல்லாத, ஆண்டவட்ட ஒரு நாள் போதும் கர்த்தாவே. ஏன் கர்த்தாவே கேட்காதீங்க, ஒன்று மட்டும் சொல்லுங்க, என்ன துன்பங்கள் வந்தாலும் ஓடிக்கொண்டே இருப்பேன், உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன், அர்ப்பணிப்பில பிரதிஷ்டையில உண்மையா இருந்து கொண்டே இருப்பேன். எதற்காகவும் நான் பின்வாங்க போறதே இல்லை, விட்டுட்டு போகிற முடிவை ஒரு நாள் எடுக்க மாட்டேன், ஒரு நாள் எடுக்க மாட்டேன். ராத்திரி ஆண்டவர் சிலரோடு மிகுந்த ஆழமாக இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறதை நாவில நான் உணர்கிறேன். ஒரு எதிர்பாராத ஆழம், ஒரு எதிர்பாராத ஆழம். நீங்க எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் நடக்கும்ட்டு. நம்ம எதிர்பார்த்தது வேற, ஆனா நடந்தது வேற. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எதிர்பாராத ஆழத்தின் மத்தியிலும் நான் கிரியை செய்கிறவர். ஆழங்கள், ஹல்லேலூயா, ஆழங்கள் கர்த்தருடைய கிரியையை காண்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை நான் எனக்கு திரும்ப சொல்லுகிறார். ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் 79 சங்கீதம் நினைக்கிறேன். கூட திருப்பி தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். 77 ஸ்தோத்திரம். ஆமேன். 16 வசனம், 77:16. ஜலங்கள் உம்மை கண்டது, தேவனே ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த ஆழத்தில் கலங்க வேண்டியது நம்ம இல்லை, ஆழங்கள் தான் கலங்கணும். ராமேன் சொல்லுங்க, அந்த ஆழங்கள் தான் கலங்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் கடந்து வர்ற ஆழங்களை நினைச்சு கலங்காதீங்க. இது எதிர்பாராத ஆழம் தான், ஆனால் இது எதிர்பாராத ஆசீர்வாதத்துக்கு நேரே நம்மை நடத்த போகிறது. ஹல்லேலூயா. சபையை ஆயத்தப்படுங்க. இன்னைக்கு இரவு சிலர் இந்த எதிர்பாராத ஆழத்தின் வழியை கடந்து போகிறீங்க. மனிதர்கள் உங்களை பார்த்து கேட்கிறாங்க, கர்த்தரை தேடி போனதுனால வந்த விளைவை பார்த்து மேன்மையான காரியங்கள் காத்திருக்கிறது. சபையே, இந்த காலங்களில் பொறுத்திருங்கள், இந்த காலத்தில் துதித்துக் கொண்டிருங்கள், இந்த காலத்தில் அமர்ந்திருங்கள். இந்த ஆழங்கள் நிரந்தரம் அல்ல, இந்த ஆழங்கள் நிரந்தரம் அல்ல, இந்த ஆழங்கள் நிரந்தரம் அல்ல. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், யோபுவுக்கு அந்த ஆழம் 11 நீடித்ததாம். He went under that situation for about 11 months. 11 முடித்து 12 பிறந்த போது கர்த்தர் யோபு இழந்ததெல்லாம் 2 யோபுவுக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சாராம், 2 கொடுத்து ஆசீர்வதிச்சாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு நாளும் இழப்புகள் நிரந்தரம்னு நினைக்காதீங்க. யோசேப்பு 13 கடந்து போக வேண்டியிருந்தது. 13 வருடங்கள் அந்த ஆழங்களையும் யோசேப்பு ஸ்தோத்திரத்தோடு கடந்து வந்தார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் திடப்படுத்தும்படி சொல்லுகிறார், ஆழங்களில் நான் கிரியை செய்கிற அற்புத. ஆழங்களில் நீ தனியன்னு நினைக்காத, நான் உன் கூட இல்லைன்னு நினைக்காத. யோபுவோடும் யோசேப்போடும் கூட தேவன் சொல்லாவிட்டாலும் கூட இருந்தார், சொல்லலை ஆனால் கூட இருந்தார் என்று
வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ யோசேப்போடு கூடவே இருந்தார். அதன் அடையாளம் தான் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம், அதன் அடையாளம் தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. சிலர் கேட்குறீங்க, சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கலை, தோத்துறோம். அல்லேலூயா. நடக்க போகுது, அது வரைக்கும் காத்திருப்போம், அது வரைக்கும் காத்திருப்போம். எதிர்பாராத ஆழங்கள் கர்த்தர் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது ஒரு ஆழம் நான் சொன்னேன், இது ஒரு எதிர்ப்பின் ஆழம், எதிர்ப்பின் ஆழம். புலம்பலின் புஸ்தகம் 3 புலம்பலின் புஸ்தகம் 3 ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை என்னோடு கூட நீங்கள் கவனிக்கும்படிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். புலம்பலின் புஸ்தகம், ஸ்தோத்திரம். ஆமேன். 3 55 வசனத்திலிருந்து உள்ள தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். மகா ஆழமான கிடங்கிலிருந்து எரேமியா ஒரு ஆழத்திற்குள் தள்ளப்பட்டார். இந்த ஆழம் எதிர்பாராத ஆழம் அல்ல, எதிர்ப்பினால் வந்த ஆழம். எதிர்ப்பு, ஸ்தோத்திரம். என்ன எதிர்ப்பு? எரேமியா வசனத்தின்படி வாழ விரும்பினார். எரேமியா அழைத்த தேவனுக்கு உண்மையாக இருக்க விரும்பினார். எரேமியா, ஸ்தோத்திரம், தேவன் சொன்னதை சொல்வேன் என்று உறுதியாய் நின்றார். ஐ வில் லிவ் ஃபார் காட் வெதர் ஐ ஹேவ் பார்ட்னர்ஸ் ஆர் நாட். என் கூட தோள் கொடுத்து நிற்க ஆட்கள் இருக்காங்களோ இல்லையோ, நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக வாழ விரும்புகிறேன். நான் தேவனை மேல வச்ச அழைப்பின்படி வாழ விரும்புகிறேன். இதுவே எரேமியாவுடைய நோக்கமாக இருந்தது. தைரியமாய் பிரசங்கம் பண்ணார். எரேமியா வாழ்ந்த நாட்களில் பாபிலோனின் சிறையிருப்பு வரப்போகிறது, ஒரு பெரும் படை வந்து எருசலேமை முற்றுகையிட போகிறது, அழிவு வருகிறது என்கிற செய்தியை எரேமியா சொன்னார். ஆனால் சிதேக்கியாவும் அவனோடு இருந்த பிரபுக்களும் அதை கவனிக்கவில்லை, செவி கொடுக்கவில்லை. எரேமியாவுக்கு கூட இருந்த மற்ற தீர்க்கதரிசிகள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? தேசம் பாழாகாது. இன்னைக்கு காலையில் சொன்னேன், ஆமாம், திருபவு சொல்கிறேன். நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர், நம்ம ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், தயையுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர். நம்மளையே தூக்கி போட்டாச்சுன்னா அவருக்கு வேற யாரு பிள்ளைன்னு இருக்கா? அதனால் நம்மளை கைவிட மாட்டார். இப்படியே பேசி பேசி ஜனங்கள் செய்கிற பாவத்தை கண்டிக்காமல், ஜனங்களுடைய ஜீவியத்தில் விட வேண்டியதை விடும்படி எச்சரிக்காமல் இருந்து விட்டார்கள். எரேமியா ஒருவர் மாத்திரம் தைரியமாக வார்த்தையை கொண்டு ஜனத்தை எச்சரிக்கிறார், எச்சரித்தார். விளைவு என்ன தெரியுமா? ஒரு 4 பிரதானிகளுக்கு ரொம்ப சூடியேறிச்சு. 4 பிரதானிகள் ராஜாட்ட போய் சொல்றாங்க, இவன் போற போக்கு சரியில்லை, ஆமா, இவனை இப்படியே விட்டு வைக்கப்படாது, ராஜா தூக்கி போட்டுறணும், இவனை தொலைச்சு கட்டிடணும். எரேமியா 38 இப்ப நான் சொல்ற சம்பவம் எல்லாம் இருக்கு, வீட்டில் போய் படிங்க. என்ன தோத்திரம் கர்த்தாவே, படிக்கிறவங்களுக்கு மட்டும் இன்னைக்கு நைட்டு தூக்கம் வரட்டும், படிக்காதவங்களுக்குலாம் தூக்கம் வராம இருப்பார்களாக. அல்லேலூயா. ஆமா, வீட்டுக்கு போன உடனே எரேமியா 38 படிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்ற சம்பவம் இருக்கு, நேரம் போயிட்டு, அதனால கொஞ்சம் ஸ்பீடா போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த 4 பிரதானிகள் ராஜாட்ட கேட்ட, ராஜா எரேமியா உங்க கையில் இருக்கான், என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்கட்டாங்க. அவங்க பாருங்க, எரேமியாவை தூக்கி, ஸ்தோத்திரம், தண்ணீர் இல்லாத உளையான துறவுல தூக்கி போட்டாங்களாம். ஸ்தோத்திரம், தண்ணீர் இல்லாத உளையான ஒரு துறவுல தூக்கி போட்டா, ஸ்தோத்திரம், தூக்கி போட்டத மட்டும் இல்ல, அவனுக்கு மேல பெரிய கல்லை தூக்கி வச்சிட்டாங்களாம். இவன் எழும்பி வந்துடக்கூடாது. எரேமியாவால் தூக்கி தள்ளி போட முடியாத கல், பெரிய கற்களை எரேமியா மேல தூக்கி வச்சிட்டாங்களாம். இப்ப யோசித்து பாருங்க, எரேமியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி, the only man of God in the nation, தேசத்தில் இருக்கிற ஒரே வைராக்கியம் உள்ள தேவ மனிதன். ஆமா, இப்ப அவர் கிடக்கிற இடம் எங்க? உளை, உளையான ஒரு துறவுக்குள்ள கிடக்கிறார். மேல எழும்பி வர முடியாது, மேல எழும்பி வர முடியாது. அவருக்கு மேல கல்ல வச்சிருக்கிறாங்க. மேல இருக்கு பாருங்க, 53 வசனம், காவல் கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள். 54 வசனம், தண்ணீர் என் தலையின் மேல் புரண்டது, நாசமானேன். எரேமியா சொல்றாரு, சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சது. சில நேரம் நம்மளே சொல்லுவோம், செத்தேன் ஆண்டவரே, முடிஞ்சது, என் கதை அவ்வளவுதான், நாளைக்கு காலையை பார்க்க மாட்டேன், இன்னைக்கு ராத்திரியோட தொலைஞ்சேன். ஸ்தோத்திரம். நம்மளும் சில நேரம் அப்படிதான் சொல்றோம். எரேமியா சொல்றார், தரிசனம்
முடிந்தது, தேவ திட்டம் முடிந்தது, அழைப்பு முடிந்தது. இனி ஊழியம் இல்ல, இனி எதிர்காலம் இல்ல. ஆண்டவரே என்ன கொண்டு எவ்வளவோ பேசினீரே, என்கிட்ட எவ்வளவோ பேசினீர், என்னை கொண்டு எவ்வளவோ பேசினீர், எங்கே போயிற்று அந்த வார்த்தைகள். அவர் பேசுவாருங்க, ஆனா அதை காண்றதுக்கு விட மாட்டார். வார்த்தை கொடுக்கறதுல சூப்பரான ஆள் ஆண்டவர். ஆனா முடிஞ்சது, கதை எல்லாம் முடிஞ்சது. தண்ணீர் மேலே ஏறிச்சு. ஆமா, ஜீவன் போக போகிற நேரம் 55 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், மகா ஆழமான அந்த எதிர்ப்பின் கிடங்கில் இருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். சில நேரங்களிலே எதிர்ப்பின் ஆழங்கள் வழியாக நாம் கடந்து போகிறோம். நம்முடைய உள்ளம் பாரப்படும்படியான காரியங்கள் நடக்கக்கூடும். தேவன் எங்கே போனார், ஏன் ஆண்டவர் வரல, ஏன் ஆண்டவர் எனக்கு ஒத்தாசை அனுப்பலை. நமக்குள்ள நிறைய கேள்விகள் எழும்பாம். அழைப்பு இவ்வளவுதானா, தரிசனம் இவ்வளவுதானா, ஆண்டவர் என்னை குறித்து சொன்னது முடிஞ்சுதா. சில நேரம் நமக்கு அப்படி ஆயிரும் பாருங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும் போது யோசிப்போம், நம்மளை குறித்து தேவன் சொன்னது இவ்வளவுதானா. நெஞ்சு வலி வலிக்கும், ராத்திரி யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ நடப்போம், முடிஞ்சுதா கதை, அவ்வளோதானா, நாளைக்கு அடக்காராதனை தானா. அல்லேலூயா. நமக்கு முடிஞ்சிருமா, நம்ம சில நேரம் நினைப்போம். வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்தும், சில சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்தும். தேவனுக்காக எழும்பி நிற்கிற நம்முடைய வாழ்க்கையில் சில எதிர்ப்பின் ஆழங்கள் வரும்போது நம்முடைய உள்ளத்தில் பலமான கேள்விகள் எழும்பி நம்மை பயமுறுத்தக்கூடும். ஆனால் கர்த்தர் இந்த ராத்திரி சொல்லுகிறார், எதிர்ப்பின் ஆழங்களிலும் கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் உங்களுக்கு எதிராகவே நடக்குதா? எல்லாம் எதிராகவே நடக்குதா? அழைப்புக்கு எதிராக, அபிஷேகத்துக்கு எதிராக, பிரதிஷ்டைக்கு எதிராக, நீங்கள் தேவனுக்குள்ளாக எடுத்த சில பொருத்தனைகளுக்கு எதிராகவே எல்லாம் நடக்குதா? பயப்படாதீங்க. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் கொஞ்சம் ஆழத்தோடு பேசும்படிக்க விரும்புகிறார். உங்கள் ஆழங்களில் இருக்கிற கேள்விகளோடு கர்த்தர் இடைபடும்படிக்க விரும்புகிறார். ஏன் ஆண்டவரே எனக்கு இத்தனை எதிர்ப்பு, இத்தனை எதிர்ப்பில் என் கதையை முடிச்சிட பார்த்தாங்களே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, இவ்வளவு ஜோம் பண்ணதுக்கு பதிலா கர்த்தர் என்ன பண்ணாராம் தெரியுமா? 57 வசனத்தை பாருங்க. ஆமா, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி. ஆண்டவர் என்ன சொன்னாரா, இங்க பாருங்க, என்ன என்ன சொன்னாரா, என்னை பார்த்து சொல்லுங்க, என்ன வார்த்தை சொன்னாரா? எங்க போய், எங்க போய், ஆண்டவர்ட்டையா? ஆண்டவர் எங்க போனாரு? ஆழத்துக்குள்ள. மேல கல் இருக்கு, தண்ணில மூழ்கிட்டாரு, மூச்சு திணறாரு, சாக போறாரு. அவர்கிட்ட போய் ஆண்டவர் என்ன என்ன சொல்றாரு? இவர் பேசுறதை விட என்ன பண்ணிருக்கணும், டபார்னு கல்லை தூக்கி போட்டு வா மகனேன்னு தூக்கி மேலெல்லாம் விட்டுருக்கணும். அல்லேலூயா. சில நேரம் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார் பாருங்க, பேசுகிற நேரம் நமக்கு அப்படியே டென்ஷன் கின்னுன்னு ஏறும். யோ, இது பேசின நேரமாயா, இது இது பேச வேண்டிய நேரமாயா, இது நீர் கிரியை செய்ய வேண்டிய நேரம் ஆண்டவரே. அவர் ரொம்ப கூலாக, சரி வர்றவரும் வேற என்னத்தையாவது சொல்லப்படாதா, ஒரே வார்த்தை பயப்படாதே. தோத்திரம். நமக்கு தான் பயப்படாதேங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்குமே. பைபிளில் பயப்படாதேன்னு எத்தனை இடத்துல இருக்கு? 300 சொல்லுங்க. சிலர் யோசிக்கீங்க, சிலர் சொல்லாமல் இருக்கிறீங்க. பைபிள் எத்தனை இடத்துல இருக்குது? அப்படின்னு யாரோ ஒரு ஊழியக்காரன் கட்டுக்கதையை அவுத்து விட்டான். ஆமாம், நானும் தூத்துக்குடி தாங்க ஆரம்ப நாள் ஊழியத்துக்கு வந்தேன். பயப்படாத என்று 365 இடத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார்னு பிரசங்கம்லாம் பலமாக பண்ணிட்டு உட்காந்தேன். சிலர் ஜோமண்ண வந்தாங்க, ஒரு பாட்டியம்மாவும் ஜோமண்ண வந்துச்சு. பாட்டியம்மாட்ட கேட்டேன், அம்மா உங்களுக்கு எதுக்கு ஜோமண்ணணும்,
பட்டியமா சொல்லிச்சு, ஐயா எனக்கு செவம்லாம் பண்ண வேண்டாம், இந்த பைபிளில் பயப்படாதேன்னு 365 இடத்துல இருக்குன்னு சொன்னேன்ல ஐயா, அந்த 365 இடம் எங்கே எங்கன்னு மட்டும் பைபிள் இருப்பிடத்தோட எழுதி தந்துட்டேன்னா எனக்கு சந்தோஷமாக போகையா, எனக்கு கண்ணு பத்தலை தேடி பார்க்க கண்டுபிடிச்சி முடியலை. நான் சொன்னேன், பாட்டி இந்த 3 கன்வென்ஷனில் நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு இல்லையோ உங்களுக்கு நான் ஊழியம் செய்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் உங்கள் கையில் 365 இடத்துல எங்கே எங்கே இருக்குன்னு எழுதி உங்கள் கையில் கொடுத்துட்டு தான் போவேன். பாட்டியம்மா சந்தோஷமாக போச்சு. ஏன் சந்தோஷம் தான் போச்சு. நான் தேடி தேடி பார்க்கேன், ஆதியாகமத்திலிருந்து ஒன்று நான் அப்புறம் பிரசங்கம் எடுக்கணுமே. ஆகவே எங்கள் வீட்டுக்கு கால் பண்ணேன், என் நண்பர்களுக்கு கால் பண்ணேன், எல்லாருக்கும் தகவல் சொல்லி 66 புத்தகத்தையும் பிரித்து கொடுத்து பயப்படாதேன்னு எத்தனை இடத்துல இருக்குன்னு எடுத்து தாங்கப்பா அப்படின்னு கேட்டு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சாப்பிட்ட உடனே ரூமுக்கு போயிட்டு டக்கு டக்குன்னு அவ்வளோ பேருக்கு ஃபோன் பண்ணி எடுத்துக்கலான்னு சேர்த்து பார்த்தா பயப்படாதே என்று 54 இடத்துல தான் பைபிளில் இருக்குது. இல்லை பாஸ்டர், 365 இடத்துல இருக்கு, இன்றைக்கு நைட்டு தூங்காமல் உட்காந்து தேடுங்க, நாளை காலையில் எனக்கு 365 இடத்துல தாங்க. அல்லேலூயா. உண்மையில் எங்கள் பைபிளில் 54 இடத்துல தான் பயப்படாதேன்னு இருக்குது, சாரி 57 இடத்துல, அதில் 34 இடத்துல தான் தேவனும் தேவதூதர்களும் சொல்கிறாங்க பயப்படாதேன்ட்டு. யாரோ ஒரு ஊழியக்காரர் அவுத்து விட்டாங்க கதையை. இதில் வேற ஒருத்தர் அன்னைக்கு நான் ஒரு இடத்து செய்திக்கு பேருக்கே ஒருத்தர் ஒர்ஷிப் நடத்தும் போது சொல்லுகிறார், பயப்படாத என்று 365 இடத்தில் என்று நினைத்தேன், ஆனால் நேற்று வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது 366 இடத்தை கர்த்தர் காட்டினார். அல்லேலூயா. அவர் அப்படி புலங்காகிதமாயிட்டார். தோத்திரம். 366 இடமா, எனக்கு ஷாக் ஆயிட்டு, இவருக்கும் ஷாக் ஆயிட்டு. ஆண்டவரே கேட்டார், ஆண்டவரே 365 இடத்துல தானே இருக்கணும், ஏன் 366 இடம்? ஆவியானவர் சொன்னாராம், 4 வருடத்துக்கு ஒரு முறை லீப் ஆண்டு வரும் தம்பியே, வரும் தெரியல, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பிப்ரவரியில 29 தேதி வரும். அப்ப 29 தேதிக்கு உனக்கு வேணுமே வார்த்தை, ஆகவே நான் 366 இடத்தில் வைத்திருக்கிறேன் என்று ஆவியானவர் சொன்னாராம். எந்த ஆவியானவரோ தெரியல. ஸ்தோத்திரம். நான் விடலை, பாட்டியை சந்திக்கணுமே, திரும்ப தேடுதல், எம்மாடி 57 இடத்துல தானா கேவலப்பட்டு போச்சே, மறுபடியும் பைபிளில் தேடி, பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், பயலும் பயமும் திகிலும் அடைய வேண்டாம் அப்படியெல்லாம் சேர்த்தி பார்த்தா கூட 103 இடத்துல தான் இருக்கு. பிறகு என்ன? கன்வென்ஷன் கூட்டம் தொடங்கும் முன்பு எல்லா இடத்தையும் பொதுவாக மன்னிப்பு கேட்டு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் வேதத்தை கவனிக்காமல் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், வேதாகமத்தில் 365 இடத்தில் பயப்படாதே என்று இல்லை. இப்போ நமக்கு என்ன பயம்னா, இதுவரைக்கும் 366 பயம் தான் இருந்தது, இப்போ 367 பயம் வந்துட்டு, அச்சாடி 365 இடத்துல இல்லையா, அப்போ பயப்படாத, சகிச்சிக்க, கடந்து வந்துடலாம். குழந்தை பேற்றுக்கு போகிற பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவோம்? வலிக்கும், தாங்கிக்க, இப்படி தான் வேற வழி, குழந்தை பெற்றோடுக்கு இதான் வழி, பயப்படாத சொல்லுவோம்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது மாதத்தில் எனக்கு வலிச்சிட்டு 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 இந்த பிள்ளை சொல்லும்போது சொல்லுவான், சும்மா வேலைக்கு வலிங்கணும் அமைதர், சூட்டுனால வந்த வழி, கடுகு பொறிச்சு தனியாக கொடு, குடிச்சிட்டு அமைதியார், வலிச்சிட்டு 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 வலிச்சு. அதனால தான் குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு அம்மா வீட்டுக்கு போடுறது. ஸ்தோத்திரம். மாமியார் வீட்டில் இருந்தால் தொலைச்சி கடிச்சு போடும் மாமியார். நாங்களாம் குழந்தைய பெற்றெடுக்கல, நாங்கள் 4 பிள்ளைய பெற்றெடுத்தோம், ஒன்றா மாதிரியா படுத்து படுத்து கிடந்தோம். ஏ அப்பா, இவங்க என்னமோ படுக்காதவங்க மாதிரி கதையை விடுதது, இவங்க படுத்த காலம் யாருக்கும் தெரியாதுல்ல, அதனால் முழக்கிறது போட்டு. ஆமாம், ஊரில் நாட்டில் எவ்வளவுமே குழந்தை உண்டாலும் இவன் படுத்து கிடக்கா. அதனால தான் வேதத்தில் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல கர்த்தர் தேற்றுவார். ஸ்தோத்திரம். மாமியாரும் தேற்றுவாங்க, இப்படி தான் தேற்றுவாங்க, ஆனால் தாய் தேற்றுனா அது வித்தியாசம். அம்மா வீட்டுக்கு போனால், எம்மா பார்த்து இறங்கு, சடக்குன்னு எழுந்திராத, ஏய் இப்படி எழும்பாதா, எழும்பாத, எழும்பாத, அப்படி மெல்ல திரும்பி பக்குவமா எழும்பும்போது அம்மாவை கூப்பிடுமா,
அது தாய் தேற்றுறது. ஸ்தோத்திரம். சில பிரச்சனைகளுக்குள்ள நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்மை தாய் தேற்றுவது போல தேற்றுவார். ரொம்ப இருக்கும். சில பிரச்சனைகளுக்குள்ள கடந்து போகும்போது பாருங்க, ஆமா, பயப்படாதேங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் டூ நாட் ஃபியர், இன்னொரு அர்த்தம் ஆங்கிலத்தில் இன்னொரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஸ்டாப் ஃபியரிங், பயப்படுவதை நிறுத்து. அல்லேலூயா. ஓ, நம்ம எல்லாம் இப்போ ஆராதனை நடந்துட்டு இருக்கு, செய்தி பேசிட்டு இருக்கிறோம், திடீரென்று ஒரு புலி ஒன்று ஆலயத்துக்குள்ள வருகிறதுன்னு வச்சுக்கிட்டீங்களா, புலி அப்படி அழகாக நடந்து வருது. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி நம்மத்தில் வந்திருக்கிற புலியை வரவேற்போம். ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், எல்லாம் கை உயர்த்தி சோத்திரம் 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 சொல்லுங்கன்னு சொன்னால் தோத்திரமா சொல்லுவீங்க? கண்ணை மூடி ஓடியக்கார கண்ணை மூடி இருக்கிற நேரத்தில் வலது பக்கம் இடது பக்கம் காதவு பீச்சிட்டு ஓடிடுவோம். தோத்திரம் போனதும் போதாதுண்டு டபார்னு கதவை பூட்டிக்கிடுவோம். ஆமாம், ஊழியக்காரர் வந்தான்னா வரட்டா என்ன? அல்லேலூயா. உங்களுக்கு தான் கிருபை இருக்கு பாஸ்டர். தானியேல் சிங்கக்கவிக்குள் கிடந்த போது கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டவில்லையா? சோமண்ணுங்க பாஸ்டர், வெளியே நின்று நமக்கு அட்வைஸ் நடக்கும். ஆமாம், ஒரு நாள் நானும் என் மனைவியும் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தோங்க. அந்த வீட்டுக்காரங்க ரொம்ப நாளாக கூப்பிட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஜோம் பண்ண வரணும். நாங்கள் ஒரு விஷயம் அந்த ஊரை கடந்து போகும்போது என் மனைவி சொன்னா, எப்பா அவங்க ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க, ஜோம் பண்ண போவோம்ப்பான்ட்டு. ஸ்தோத்திரம். அவர்களுக்கு கால் பண்ணோம், அவங்க அழைப்புக்கானது எடுக்கலை. ஆனால் நாங்கள் ரொம்ப நெருங்கி போயிட்டோம். சரி போயிட்டோம், இருக்காங்களோ இல்லையோ, அவங்க நம்ம ரொம்ப விரும்பினாங்களே, போய் ஜோமன்ட்டு வந்துடுவோன்னு போனோம். போனோம், கதவு ஃப்ரண்டில் கேட்டு திறந்துருந்தது. ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர்னு கூப்பிட்டேன், ஒரு சத்தமும் இல்லை. நான் அப்போ சொன்னேன், அது சகோதரி உள்ளே இருப்பாங்க, நீ போமா அப்படின்னா, நான் போக மாட்டேன் அப்படின்னா. ஸ்தோத்திரம். கடைசி பாருங்க, நீங்க போங்க, நான் உள்ள போய் பிரைசலார்ட் சிஸ்டர் தான் சொல்லியிருக்கேன். ஆமா, அங்க ஒரு எரும மாடு மாதிரி ஒரு நாயை வளர்த்துருக்காங்க, இது நமக்கு தெரியாது. அது உள்ளே கிடந்து பார்த்து இருந்துட்டு வா வாவுன்னு ஓடி வருது. ஓடி வரதை பார்த்தா என் மனைவி, இயேசுவே சோத்திரம், இயேசுவே காப்பாத்தும், இயேசுவே காப்பாத்தும் சொல்லிட்டு கேட்டை பூட்டிட்டா. நான் உள்ள நிக்கேன், அவ வெளியே நிக்கும். ஏ கதவை திறப்புல, கதவை திறப்புல, நான் எண்ணியே கடிச்சிடும். ஏ ஒன்னே கடிக்க முன்னாடி எண்ணியே கடிச்சிடும். கதவை திற, அதெல்லாம் இல்ல, சிங்கத்தின் வாயை கட்டினவரே, நாய் வாயை கட்டும். நீ கேட்ட திறம முதல்ல திறக்கலங்க, கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும் திறக்கல. ஆமா, ஆண்டோட கிருபை எனக்கும் நாய்க்கும் எடை. அந்த சகோதரி வந்து நின்று ஏய் அப்படின்னு நிச்சு பாருங்க, கிருபையினால பிழைச்சேன். தோத்திரம். இல்லைன்னா இருக்கிற அரை கிலோ கறியும் அது தின்னுட்டு போயிருக்கோம். இந்த உடம்புல அதான உருப்படியாக இருக்கு. ஆமாம், இப்போவும் ஒரு புலி வருது, நம்ம பயப்படுறோம், ஓடுறோம். புலி ஒரு குடும்ப வகையை சேர்ந்தது. புலி எந்த குடும்ப வகையை சேர்ந்தது? பூனை குடும்ப வகையை சேர்ந்தது. இப்போ ஒரு பூனை உள்ள வருது, மியாவ் அப்படின்னு வருதுன்னு வைங்களேன். பூனை வருதுன்னு உடனே சிலர் திரும்பி பார்க்காங்க பாருங்களேன். ஆமாம், பைபிளையும் டைரியும் எடுத்துட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு ஓடுனீங்கன்னு வைங்களேன், எல்லாரும் சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு சொல்லுவாங்க, உன் தைரியத்தை அன்னைக்கு பார்த்தேன்ன, பைபிளை தூக்கிட்டு ஓடுனிய அப்படின்னுவோம். அப்போ அவங்கள பார்த்து என்ன சொல்லுவான், சே பயப்படாது, ஓகே, கரப்பாம்பூச்சிக்காக கிச்சனுக்குள்ளே போகாத எத்தனை மாவீரிகள் இங்கே இருக்கீங்க தெரியுமா? பள்ளி அடே, எங்க அப்பா பள்ளி அகண்டாச்சுன்னா சோத்திரம் 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 கை கால் உதற ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்ப அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம், பயப்படாத அப்படி சொல்ல மாட்டோம். ஒரு குடு முதுகலை கொடுத்து சும்மா பயந்துருக்க, பயப்படாத. ஆளி ஜெய்சிய பாரு, எதுக்கு பயந்துட்டு இருக்கு? இப்போ ஏன் இவ்வளவு விளக்கம் கொடுத்தேன்னு வைங்களேன், இவ்வளவு ஆழத்தில் கிடக்கார எரேமியா அவர்கிட்ட போய் ஆண்டவர் டூ நாட் ஃபியர்னு சொல்லலையா, என் மகனே பயப்படாதே அப்படி சொல்லலையா. அவன்கிட்ட போய் ஒரு தட்டு தட்டு, சே பயப்படுறத நிறுத்து, பயந்துட்டு இருக்க எப்படி இருக்கும் பாருங்களேன். இப்போ ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா? எரேமியா 38 அதிகாரத்துக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை எரேமியாவை பார்த்து சொன்னார்? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். 6 வசனம்,
எரேமியா 38:6 பக்கத்தில் இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருக்கிற அம்மலேக்கின் குமாரனாய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினாலே அதில் இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். அவர்கள் எரேமியாவை துறவில போட்டதை ராஜாவின் அரமனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபேத்மேலேக்கு என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ஆமென். ராஜாவோ பென்யமீன் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது எபேத்மேலேக்கு ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவில போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாயிருக்கிறது. அவன் இருக்கிற இடத்தில் பட்டினியால் சாவானே, இனி நகரத்தில் அப்பம் இல்லை என்றான். அப்பொழுது ராஜா எபேத்மேலேக்கு என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகிறதற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். அப்போது எபேத்மேலேக்கு அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரமனை பொக்கிஷ சாலையில் கீழ் இருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு அவைகளை கயிறுகளினாலே எரேமியாவண்டைக்கு துறவிலே இறக்கிவிட்டு, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். சம்பவம் நமக்கு தெரியும். உள்ளிருந்து எரேமியாவை தூக்கி விட்டான். பாருங்க இப்போ என்ன சொல்ல விரும்புகிறார் ஆண்டவர், ஸ்தோத்திரம். ஆமென். இந்த எதிர்ப்பின் ஆழத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு வார்த்தை தருவாரேயானால், வார்த்தை தரும் அதே நேரம் வெளியே நமக்காக கிரியை நடப்பித்து கொண்டு இருப்பார். மறந்து விடாதிருங்கள். ஆண்டவர் சும்மா பேசலை, சும்மா பேசலை. இன்னைக்கு இரவு நம் தேவ ஊழியனாக சொல்லுகிறேன், எப்படி எரேமியா அந்த துறவுக்குள் அமிழ்ந்து கொண்டிருக்கிற போது எரேமியாவை சந்தித்து ஒரு வார்த்தை சொன்னாரோ, வார்த்தை சொல்லுகிற அதே நேரம் எபேத்மேலேக்குவை எழுப்பிவிட்டு ராஜாவினிடத்தில் பேச வைத்து, அல்லேலூயா. நான் தேவ ஊழியனை ராத்திரி தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், இந்த ஆலயத்துக்குள் இருக்கிற சிலரோடு கத்திருந்த ராத்திரி பேசுகிறார். ஒரு எதிர்ப்பின் ஆழத்துக்குள்ள கிடக்குறீங்க, கத்தருக்காக நின்றது நிமித்தம் உங்களுக்கு தீமை செய்யும்படி மனிதர்கள் எழும்பினார்கள். எழும்பினவங்க 4 பேர், எழும்பினவங்க 4 பேர், ஆனா தேவன் எழுப்பினவர்கள் 30 பேர். ஹல்லேலூயா. தேவன் எழுப்பினது 30 பேர். இந்த இரவு கத்தருந்த சபைக்கு சொல்லுகிறார், இதுவரை எதிர்த்த 4 பேரை நீங்க பார்த்தீங்க, எதிர்த்த 4 பேரை பார்த்தீங்க, இனி உங்களுக்கு ஒத்தாசையா எழும்ப போக 30 பேரை நீங்க பார்க்க போறீங்க. இனி ஒத்தாசையா எழும்ப போகும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, சபையே உனக்கு ஆதரவான ஜனத்தை இனி நீ காண்பாய். ஜனமே உனக்கு அனுகூலமான ஜனத்தை இனி காண்பாய். இனி எதிரான 4 அந்த பிரதானிகளை அல்ல, எரேமியா உனக்கு ஆதரவாய் எழும்பி அந்த துறவின் மூடி போட்ட கற்களை எடுத்து போட்டு ஆதரவான வஸ்திரங்களை கீழ் வரை இறக்கி உன்னை தூக்கி எடுக்கும்படிக்கு. சகாபா நகா ராலபா ராத்தாரா பௌதஹா தியா காலபா ரேதேனே ஷேகி மகாந்தர் யாலா கதரபா. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கிரியை செய்யாம நம்மோடு பேசுவதில்லை, பேசிட்டு கிரியை செய்கிறவர் அல்ல. இங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது கிரியை நடக்கிறது, இங்க கத்தர் பேசிக்கொண்டிருக்கும் போது கிரியை நடக்கிறது. உனக்காக யார்கிட்ட பேசணும், உனக்காக எப்படி கிரியை செய்யணும், பரலோகம் அறியும். பரலோகம் அறியும். நீ நினைக்கிறாய் வாழ்க்கை முடிந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, you will come out of this situation. இந்த துறவை விட்டு நீ வெளியே வருவாய். உன்னை தூக்கிவிடும்படி சிலருக்கு கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். உன்னை தூக்கிவிடும்படி சிலருக்கு கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் கைவிட்டுட்டாரு, என் கதை முடிஞ்சதுன்னு நினைக்காத. உன்னுடைய முடிவு துறவில் அல்ல. எரேமியா ஊழிய முடிஞ்சது, ஜீவிய முடிஞ்சது நினைக்காத. இன்னும் உனக்கு ஊழியம் உண்டு, இன்னும் உனக்கு எதிர்காலம் உண்டு, இன்னும் நீ பேச வேண்டிய காலம் உண்டு, இன்னும் தேவனுக்காக ஓட வேண்டிய காலம் உண்டு, ஓட வேண்டிய காலம் உண்டு. எரேமியா நினைச்சார் எல்லாம் முடிஞ்சது. ஆண்டவர் சொன்னார், உன் எதிர்ப்பின் ஆழம் வரைக்கும் நான் வருவேன், உன் எதிர்ப்பின் ஆழம் வரைக்கும் நான் வருவேன். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ராத்திரி எதிர்ப்பின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட சிலர் இங்கே இருக்கிறீங்க. உங்கள் எதிர்ப்பு நிமித்த பாதிப்பு உங்கள் வாழ்க்கையில் மாந்திரிக விதத்தில் கூட வச்சிருக்கலாம். அது என்ன மாந்திரிகமாக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக அது ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, தோஸ் ஆர் நத்திங். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எதிர்ப்பினால் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீங்கன்னா அந்த இரவு உங்களுக்கு ஒரு விடுதலையின் இரவாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லட்டும். ஸ்தோத்திரம். மூன்றாவது, எச்சரிப்பின் ஆழம். யோனாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை என்னோடு கூட திருப்பி கவனிக்கும்படிக்கு உங்களை அழைக்கிறேன். யோனா இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம். சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர். ஒரு மனிதன் ஆழத்துக்குள் போனார். அவர் சொல்றாரு, இந்த ஆழத்துக்குள் என்னை தள்ளிவிட்டது கர்த்தர். இந்த ஆழத்துக்குள் என்னை தள்ளிவிட்டது கர்த்தர். இட் இஸ் காட் புட்மிதார். என்ன அங்க போட்டது கர்த்தர். தேவன் இந்த வார்த்தையை ரொம்ப தெளிவாகவும் சரியாகவும் நம்மோடு பேச விரும்புகிறார். எல்லா ஆழங்களிலும் தேவன் கிரியேட் செய்கிறார். எதிர்பாராத ஆழங்களில் தேவன் கிரியேட் செய்கிறார். எதிர்ப்பின் ஆழங்களில் கிரியேட் செய்கிறார். மூன்றாவது, இந்த ஆழம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஆழம். எல்லா ஆழங்களும் எதிர்பாராத ஆழங்கள் அல்ல. எல்லா ஆழங்களும் எதிர்ப்பின் ஆழங்கள் அல்ல. சில ஆழங்கள் எச்சரிப்பின் ஆழங்கள். இந்த இரவு தேவன் சொன்னதை விட்டு, தேவ தரிசனத்தை விட்டு திசை மாறி போகிறவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்மை சில ஆழங்களுக்குள் கொண்டு போவார். யோனாவை ஆண்டவர் ஒரு ஆழத்துக்கு கொண்டு போனார். எனக்கு இந்த வசனத்தை இன்றைக்கி சாயங்காலம் வாசிக்கும் போது இப்படி யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? யோனாவை கேவலப்படுத்த விரும்பாதவர். யோனாவை கேவலப்படுத்த விரும்பலை. யோனாவை திரும்ப யோப்பா பட்டணத்துக்கு கொண்டு போய், யோனாவை திரும்ப காத்தே பேருக்கு கொண்டு போய், இவன் கேவலமானவன், அழைப்பை விட்டுட்டு ஓடினவன், நான் இவனை நினைவுக்கு போ சொன்னேன், ஆனால் இவன் தரிசிச்சுக்கு போனான் என்று ஜனத்துக்கு முன்பாக நிறுத்தி யோனாவை தேவன் அவமானப்படுத்தலை. அதற்கு மாறாக யாரும் இல்லாத ஒரு ஆழத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். யாரும் காண முடியாத ஒரு ஆழத்துக்கு கொண்டு போனார். இந்த இரவு
ஆண்டவர் உங்களோடு என்னோடு சொல்லுகிறார், நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, குடும்பத்தில் குடும்ப தலைவராகவோ குடும்ப தலைவியாகவோ குடும்பத்தில் வாலிபனாகவோ ஒரு வாலிப தங்கச்சியாகவோ ஆமை சின்ன பிள்ளையாகவோ இருக்கலாம், உங்களை குறித்து தேவன் ஒரு அழைப்பை ஒரு தரிசனத்தை ஒரு திட்டத்தை ஒரு நோக்கத்தை வைத்து சொன்ன பிற்பாடு தரிசனத்தை விட்டு மாறி போனால் உங்களை திரும்ப கொண்டு வருவதற்காக கர்த்தர் எந்த ஆழத்துக்குனாலும் தூக்கிட்டு போவார், எந்த ஆழத்துக்குனாலும் தூக்கிட்டு போவார். எங்கள் ஊருக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சபையில் நான் பிரசங்கிக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். 3 ஆராதனைகள், காலை 5 மணி ஆராதனை முதல் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு வாலிப தம்பி கண்களில், அவனுடைய கண்களுக்கு மேலே சதை வளர்ந்திருந்தது, இமைகள் மூட முடியாது, இமை திறந்தே இருந்தது, மேலே சதைகள் வளர்ந்திருந்தது, அதில் நரம்புகள் போகிறது பார்க்க முடிந்தது, சீழ் ஒரு மாதிரி வடிந்து கொண்டு நாற்றம் எடுத்து கொண்டிருந்தது. ஆனால் முதல்ல முன்ன வந்து உட்கார்ந்தான், நல்ல பாட்டு பாடினான். நான் முதல் முறை இந்த சபைக்கு போயிருக்கிறேன், மேடையில் உட்காந்துருந்தேன், என் கண் அந்த தம்பியை பார்க்குது, பாட்டு பாட பாட கண்ணீரோட பாடுறான், கைதட்டி பாடுறான், எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, முழங்கால நின்று ஆராதிக்கிறான். நான் பிரசங்கித்தேன், அவ்வளோ வஞ்சியோடு கேட்டான், பார்வை இல்லை, ஆனால் ஆமேன்னு சொல்கிறான், அல்லேலூயா சொல்கிறான், அந்த வார்த்தை அப்படியே ரிசீவ் பண்ணுறான். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், என்னை இந்த சபைக்கு கொண்டு வந்தது எதுக்காகவோ இல்லையோ, இந்த தம்பிக்கு நீங்கள் இன்றைக்கி விடுதலை தரணும் ஆண்டவரே, இந்த தம்பியை நீங்கள் விடுவிக்கணும் ஆண்டவரே. நான் ரொம்ப பாரத்தோடு இருந்தேன், அன்னைக்கு நான் உடைக்கப்பட்டிருந்தேன், பிரசங்கம் முடித்த உடனே யாருக்கும் ஜெபம் பண்ணலை, நேராக இந்த தம்பிக்கிட்ட போனேன், தம்பி கர்த்தர் நிச்சயம் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார், நான் உன்னை பார்த்துட்டே இருந்த உனக்குள்ள நிறைய வாஞ்சை இருக்கிறது. அவன் சிரிச்சிட்டே சொன்னான், எனக்கு அற்புதம் நடக்க வேண்டாம் பாஸ்டர், நீங்கள் மற்ற எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் வாங்க பாஸ்டர் அப்படின்னா உட்கார்ந்தே இருந்தான் அந்த தம்பி. ஆனால் எனக்கு அந்த தம்பி மேலே ரொம்ப வாஞ்சேன், ஆண்டோட சொன்னாண்டு நான் இப்போ ஜெபம் பண்ணுவேன் அந்த தம்பிக்கு, நீங்கள் விடுவிக்கணுப்பா, இவ்வளோ வாஞ்சி உள்ள ஒரு வாலிப தம்பி கண்களில் சதை வளர்ந்து இவ்வளவு பாடுகளோடு இருப்பதா, இல்லைப்பா நீங்கள் அற்புதம் செய்யணும், நான் மற்றவங்களுக்கு ஜோம் பண்ணும்போது கூட என்னுடைய மனதின் ஒரு பகுதி அந்த தம்பியே நினச்சிட்டு இருக்குது. எல்லாருக்கும் ஜோம் பண்ணி முடிச்சுட்டு அந்த தம்பிக்கிட்ட போனேன், உனக்காக ஜோம் பண்ணிட்டுப்பான்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், ஆனால் என் சுகத்துக்கு ஜோம் பண்ணாதீங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹீல்டு, நான் சுகமாக்கப்பட விரும்பலை. கேட்டேன், ஏன்பா, ஆண்டவரால் முடியும். அவன் சொன்னான், ஆண்டவரால் முடியும் ஆனால் வேண்டாம். எனக்கு ஆச்சரியமாக போச்சு, ஏன்பா வேண்டான்ற. அப்போ அவன் சொன்னான், பாஸ்டர் இந்த சபைக்கு 6 வருஷத்துக்கு முன்னகிட்டி வந்தேன், அப்போ நான் சின்ன பையன், அப்போ நான் சின்ன பையன், எங்கள் வீட்டில் யாருமே ரசிக்கப்படலை, இதே போல் கண்களில் சதை வளர்ந்து சின்ன பையனாக இருந்தேன், என்னை இந்த ஆலயத்தில் கொண்டு விட்டுட்டாங்க, எங்கள் அப்பாவும் அம்மாவும் குருட்டு பையன் நமக்கு எதுக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஆதாரம் இந்த ஆலயம் தான், சர்ச்சைக்கு வருவேன், என்னால் முடிஞ்ச அளவு எனக்கு எந்த செய்ய முடியுமோ அதை செய்வேன், பாஸ்டர் கூட அவங்க குடும்பத்தோடு கூட ஒரு பிள்ளை போல் இருந்தேன். ஒரு நாள் ஆராதனை முடித்து பாஸ்டர் என்னை சந்தித்து சொன்னாங்க, தம்பி நேற்று நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார் உனக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்க போகிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், இவன் காலையில் எழும்பி முகத்தில் தண்ணீர் அப்படி அடித்து அப்படி கழுவுவான், ஒரு நாள் கழுவும் போது கண்களில் இருக்கிற அந்த வளர்ந்திருக்கிற சதை கழுவும் போது தானாக விழும் சொல்லுன்னு சொன்னார். அந்த ஊழியக்காரர் சொன்ன உடனே அந்த தம்பிக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, தம்பி அப்படியே விசுவாசித்தான். அவர் சொல்லி 4வது நாள் காலையில் எழும்பி அவன் தண்ணீரை நல்ல முகத்தில் அடித்து கழுவும் போது தானாகவே சதை விழுந்திருக்கிறது, தானாகவே, ஒரு மருந்து ஒன்றும் போடலை, தானாகவே விழுந்திருக்கிறது சதை. ஓடி வந்தான், கண்களில் பார்வை கிடைச்சது அவனுக்கு ஆச்சரியம், ஓடி வந்த ஆலயத்துக்கு, பாஸ்டர் பாருங்க என் சதை விழுந்துட்டு பார்க்கிறேன், ஆண்டவனுக்கு அற்புதம் செஞ்சிட்டார், ஆச்சரியமான அற்புதம், ஆச்சரியமான அற்புதம், ஆச்சரியமான அற்புதம், சுகம் பெற்றான். நிறைய பேருக்கு சாட்சி சொன்னான், அந்த ஊரே ஆச்சரியப்பட்டது, இந்த பையன் கண்ணில் சதை வளர்ந்திருந்தது சரியாயிட்டே, ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள். நாளாக 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 அவர் கொஞ்சம் வளர்ந்தார், ஒரு குறிப்பிட்ட நடிகருடைய படம் அவருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பித்து நடிகருக்கு ரசிகரானார், ரசிகர் மன்றத்தில் சேர்ந்தார். ஆமாம், வளர வளர தேவனை விட்டு தூர போயிட்டார். இப்போ ஆள் சர்ச்சைக்கே வர்றதில்லை. அந்த நடிகருடைய முதல் படம், முதல் காட்சி பார்ப்பதற்கு விடிய விடிய காத்து கிடந்து அந்த முதல் காட்சியை பார்த்து அதை ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் போட்டு விடுற அளவுக்கு அவர் பெரிய ஆளாயிட்டார்.
பாஸ்டர் அதை பார்த்து வேதனைப்படுவாராம். ஊரில் வால் போஸ்டில் இவர் படம் தான் இருக்கும், ரசிகர் மன்ற தலைவர் ஆயிட்டார் இவர் இப்போ. தேவனை தேடுறதில்லை. ஒரு 5-5.5 ஆண்டுகள் கடந்தது. ஒரு நாள் இரவு தூங்க போனவனுக்கு அடுத்த நாள் காலையில் எழுமுன பார்வை தெரியல, பார்வை தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர் சொன்னார், உன் கண்ணில் சதை வளரப்போகுது, திரும்ப சதை திரும்ப வளரப்போதா? இவனுக்கு பயம் ஆயிற்று. ட்ரீட்மெண்ட் உண்டாயா? அவர் கேட்டார், இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். திரும்ப வீட்டில் உட்கார்ந்தான், பார்வை இல்லை, இனிமேல் சினிமா காட்சிகளை பார்க்க முடியலை. நண்பர்கள் ஒவ்வொருத்தராக தூரம் போனாங்க. இவன் கூட இருந்த ஒரு பெரும் பட்டாளம் இவனை கைவிட்டது. கண்களில் மறுபடியும் சதை வளர்ந்தது. இப்போ திரும்ப சர்ச்சுக்கு வர்றான், இப்போ திரும்ப சர்ச்சுக்கு வர்றான். அவன் சொன்னான், எனக்கு சுகம் வேண்டாம் பாஸ்டர், எனக்கு சுகம் வேண்டாம். கர்த்தர் என்னைய திருத்துறதுக்காக இதை கொடுத்துருக்கிறாரு. இது இப்படியே இருக்கட்டும் பாஸ்டர், குருடனா செத்தாலும் பரவாயில்லை, நான் பரலோகத்துக்கு போனோம். கண்ணு நல்லா தெரிஞ்சு கண்டதையும் பார்த்து நான் நரகத்துக்கு போகக்கூடாது பாஸ்டர். நான் தேம்பி தேம்பி அழுதேன். இல்லை தம்பி, ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். வேண்டாம் பாஸ்டர், நான் குருடனாகவே இருந்து செத்துடுறேன், குருடனாகவே இருந்து செத்துடுறேன், பரலோகத்துக்கு போகணும். இன்னைக்கு ராத்திரி இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சும்மா இருக்கார், ஒன்றும் செய்யலை நினைக்காதீங்க, ஒரு ஆழத்துக்குள்ளே கொண்டு போவார். அவர் தூக்கிட்டு போயிட்டார்னா ஒருத்தர் நம்மளை தொட முடியாது, பார்க்க முடியாது. தூக்கிட்டு போயிடுவார் ஆழத்துக்குள்ள. யோனா, நீ உன்னை ஞானியாக நினைக்கிறாய். தேவன் தந்த சரீரம், தேவன் தந்த பலன், தேவன் தந்த பணம், தேவன் தந்த வாழ்க்கை, வாழ நினைப்பது உனக்காக, வாழ நினைப்பது சுயத்திற்காக. ராத்திரி ஆண்டவர் சிலருடைய எச்சரிப்பாய் சொல்லுகிறார், அந்த எச்சரிப்பின் ஆழத்திற்குள் போவதற்கு முன்பாக பயணத்தை மாற்று, பயணத்தை மாற்று. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் தேவ ஊழியனாய் தேவ பிரசன்னத்தில் நின்று சொல்லுகிறேன், சேஞ்ச் யுவர் டைரக்ஷன். கர்த்தர் ஒரு ஆழத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பயணம் ராங் ரூட்ல போகுது, ஆனால் பெர்ஃபெக்டா போகுது நினைக்காத. எப்போ புயல் வரும், எப்போ ஆபத்து வரும், எப்போ குடும்ப ஒன்றிய தூக்கி போடும் தெரியாது. யூ டு நாட் நோ, தெரியாது. கர்த்தர் இந்த இரவு இந்த எச்சரிப்பின் ஆழத்தை குறித்து திரும்ப 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 உணர்த்தி சொல்லுகிறார். தரிசனத்துக்கு, அழைப்புக்கு திரும்பவா. சிறு வயதில் ஒப்பு கொடுத்த சிலர் இங்கே இருக்கிறீங்க, சின்ன வயசில் ஒப்பு கொடுத்தீங்க, படிக்கும்போது யூத் மீட்டிங்கில் ஒப்பு கொடுத்தீங்க, இப்போ நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைங்க, நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், காணிக்க கொடுத்துட்றேன் ஆண்டவரே. உன் காணிக்க யாருக்கு வேணும்? நல்ல லூயா. ஆமாம், ஆண்டவருக்கு உங்கள் காணிக்க வேண்டாம், வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுத்தா வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. பொருத்தனைகளை விளையாட்டாய் செய்வதை தேவன் அங்கீகரிக்கிறது இல்லை. அழுது ஒப்பு கொடுத்தோம்ல, நான் உமக்குத்தான் ஆண்டவரன் ஒப்பு கொடுத்தோம்ல, எங்க போச்சு அந்த அர்ப்பணிப்பு? இன்னைக்கு சில நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஏன் நீர் எனக்கு கிரியை செய்வதில்லை? அவர் சொல்லுவார், ஆழத்தில் ஒரு கிரியும் கிடையாது, ஆழத்தில் இந்த எச்சரிப்பின் ஆழத்தில் மனம் திரும்பினால் மட்டுமே மறுபடியும் கரை, மனம் திரும்பினால் மட்டுமே மறுபடியும் கரை. சிலரோடு தேவன் நேரடியாக இடைபடுகிறதை நாவில் உணர்கிறேன். கர்த்தந்த இரவு சொல்லுகிறார், ஆழங்களில், எல்லா ஆழங்களிலும் என் ஆண்டவர் கிரியை செய்கிறவர். எழுந்திருப்போம் தேவ சமூகத்தில். இந்த 3 ஆழங்களையும் மனதில் வைத்து நம்முடைய ஜீவியத்தை நடத்துவோம். இந்த ராத்திரியில் கர்த்தர் நமக்கு சொன்னார், எதிர்பாராத ஆழம், எதிர்பாராத ஆழம். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம். யாரும் அங்கங்கே போகக்கூடாது, எல்லாரும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே நிற்கணும்.
அவரா